வணக்கம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் உற்றார் உறவினர் நண்பர்கள் இயக்குநர்கள் அம்ரேஷுக்கு வேண்டிய நண்பர்கள் மாப்பிள்ளை சதீஷ் அவர்களுக்கு வேண்டிய நண்பர்கள் என் குடும்ப நண்பர்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அவர்கள் வருகைக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைத்துறை என்பது இன்று பல சிரமங்களுக்கு இடையே நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் ஒரு படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுவது என்பது பெரிய சிரமத்திற்கு ஆளாகி ஓடிடி சில தளங்கள் வந்ததினால் ஓரளவு 20% பிழைத்து கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் 1967 இந்த துறைக்கு வந்தேன். முதல்ல அரசியல் ஈடுபட்டு தேர்தலில் வேலை செய்து அதில் வெற்றி பெற்ற 67 தியேட்டர்களெல்லாம் லீஸுக்கு எடுத்து முதல்ல தியேட்டர் லீஸ் ஓனராக இந்த துறைக்கு அறிமுகமானேன். அதன் பிறகு திருச்சியில் என்னுடைய திருமணம் 1976 கலைஞர் தலைமையில் நடைபெறுவதாக இருந்து எமர்ஜென்சி பீரியட் வந்த காரணத்தினால் அன்பு தர்மலிங்கம் அவர்கள் தலைமையில் என் திருமணம் நடைபெற்றது. அதன் பிறகு சென்னைக்கு வந்தேன். என்னுடைய குறிக்கோள் ஒரே குறிக்கோள், கலைஞரை வைத்து ஒரு படம் எடுக்க வேண்டும். அவர் மேலே அவ்வளவு தூரம் அந்த சின்ன வயசில் ஒரு வெறி, அவருடைய டைலாக்கு அவருடைய இதெல்லாம் படிச்சுட்டு அவரை வச்சு எப்படியாவது லைஃப்பில் ஒரு படம் எடுத்துடணும், அவரை பார்க்கணும். அப்போல்லாம் அவரை பார்க்க முடியாது, கட்டவிட்டு வச்சுருப்பாங்க மாநாடுகள்லாம், சிவகங்கை மதுரை மாநாட்டிலாம் நாஞ்சிலார் கட்டவிட்டு, கலைஞர் கட்டவிட்டு, நாவலர் கட்டவிட்டு எல்லாம் அந்த கட்டவிட்டு மேலே கை போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை வீட்டில் மாட்டி வச்சுருக்கோம். இன்னும் இருக்கு என் வீட்டில் அந்த ஃபோட்டோஸு. அந்த மாதிரி ஒரு வெறி பிடித்து இருந்த காரணத்தினால் சென்னைக்கு வந்து சென்னையில் விநியோகஸ்தராக தலையெடுத்து படங்களை வாங்கி தியேட்டர்களுக்கு ரிலீஸ் பண்ணுவது, தியேட்டர்களை ரிலீஸ் எடுப்பது, தெலுங்கு மொழிபாட்டு படங்கள் தெலுங்கிலிருந்து பாலகிருஷ்ணா, என்டிஆர், கிருஷ்ணா, இந்த மாதிரி சுமன் எல்லா ஆர்டிஸ்டும் வச்சு செஞ்சுது, இவங்களெல்லாம் வச்சு விஜயசாந்தி, இந்த மாதிரி 68 படங்களை நான் டப் பண்ணி தெலுங்கில் தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். தெலுங்குலேருந்து தமிழ் ரிலீஸ் பண்ணேன். அப்போ அது விஷயமாக கிணறு ஒரு பேட்டி வந்தது. அதை பார்த்த கலைஞர், இந்த பையன் அப்போ வந்து பழைய படத்தெல்லாம் கலைஞர் படம் இருவர்கள்லாம் விவேகம் அந்த படத்தெல்லாம் பெருசாக போஸ்ட் அடித்து வைப்போம். நானும் கலைப்பிலி தானும் அவரும் பார்ட்னராக இருந்தோம். அப்போ பெரிய பெரிய போஸ்டாக வைப்போம். அதை பார்த்துட்டு என்னை வந்து அவர் மருமன் செல்வன் சார் மூலியமாக என்னை வந்து பார்க்க சொன்னார். போய் பார்த்தேன். ஒரே குறிக்கோள், எங்களை வச்சு படம் எடுக்கணுங்கிற ஒரே ஆசையை அவர்கிட்ட தெரியப்படுத்தினேன். பண்ணலாப்பா, இந்த இதெல்லாம் பார்த்தேன், வாழ்க்கை இதெல்லாம் சட்ட வாழ்க்கை வரலாறுலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1986 நியாயத்தராசி என்ற ஒரு படத்தை அவருடைய கதை வசனத்தில் முதல் முதல் தயாரிப்பாளரானது. அதற்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 படங்களை ஒவ்வொரு பேனர்லையும் எடுத்ததுனால எனக்கு மொத்தமாக அது தெரியாது. சில பேருக்கு வள்ளி சினிமாசின் என் துணைவியார் பேர்லையும், என் மகள் மேனகா பேர்லையும், என் பையன் செந்தில்குமார் பேர்லையும், என் மகன் விஜய் பேர்லையும் பல தொழில்துறையில் ஈடுபட்டு திரைத்துறையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளராகவும் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் கலைத்துறையில் ஏழு அளவு பணி என்றால் நான் ஒருவன் தான் என்னை பிடிக்கும் அந்த அளவுக்கு இருந்தேன்.
அப்படி இருக்கிற நேரத்தில் என்னுடைய குடும்பம் சிறைச்சலுக்கு வரக்கூடாது, தடுத்த அவர்கள் வந்து வேறு வேலைக்கு பெரிய இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டேன். ஆனால் என் பெரிய பையன் சினிமாவுக்குள்ளே வரணுன்ட்டு ஃபஸ்ட்டு திரைச்சிறைக்கு வரவழைத்து முயற்சி செய்து கொண்டிருந்தார். அதை கேள்விப்பட்டவுடன் அவருடைய அம்மா ஆசைப்பட்டார்கள், என் பையனுடைய இதரை திரையில் பார்க்கக்கூடாதா அப்படின்ட்டு. என்னை திருநெல்வேலி என்ற முதல் படத்தை எடுத்தோம் 2000. அதுக்கப்புறம் அவர் இதுவரையும் வேலைச்சு கொண்டிருக்கின்றார். அடுத்த சமாவது டாக்டரை பெரிய இன்ஜினியராகவார் நினைச்சேன். அவர் இயக்குநராக உருவெடுத்து இதே திரைத்துறையில் இன்று உலகம் புகட்டும் இயக்குநராக ஏவல் விஜய் என்னுடைய இரண்டாவது மகன், அவரும் திரைத்துறையிலே இருக்கின்றார். என்னுடைய ஒரே ஆசை நிறைவேறினது என் மகளை டாக்டர் ஆக்கணும்னு நினைப்பேன். அது ஒன்று தான் என்னால் நிறைவேற்ற முடிஞ்சது. வேறு யாரும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் சரி இதோட நம்ம சினிமா துறை இன்னும் நினைத்தேன். திடீர்னு என் பேரன்லாம் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சின்ன சின்ன கேரக்டர் தானே பண்ணுறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க வேலை அப்படின்னு நினச்சேன். புதிய பையன் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அம்பேஷ் வந்து தொழில் திருமகளில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணான். அப்போ அவனுக்கு வயசு 4-5-6 இருக்கும், 7 இருக்கும். அந்த கேரக்டர் வந்து பேசப்பட்டது. அதில் ஒரு விக்ரமுக்கு ஆப்போசிட்டாக வில்லனாக வருவான், கண்ணெல்லாம் முடிச்சு மிரட்டுவான். அதை வந்து தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்ட அந்த கதை கேரக்டர். அதுக்கப்புறம் மாநகரம்னு ஒரு படம் இல்லை, ரொம்ப நானே பார்த்து ரொம்ப அப்படியே அசந்து பிரசாத் உட்காந்து அந்த அளவுக்கு நடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ வசந்த படத்தில் ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அந்த படத்தில் ஆய்வு பண்ணியிருக்கோம். சில சில படங்களில் அவங்க மாமா எடுக்கிற படங்கள்லாம் எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். சரி டெக்னீஷியன் வரும், ஆனால் படிப்பில் ரொம்ப கெட்டி, ரெண்டு பொண்ணும் பேரமும் பேத்தியும் இவர்கள் ரெண்டு பேரும் இந்த வேறு லைனில் கொண்டு போயிருவோம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் ஒரு நாள் திடீர்னு மாப்பிள்ள சொன்னார், இந்த மாதிரி பூஜை போட்டுன்ட்டு அம்பேஷ் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. என்னால் அதை வந்து மறக்க முடியவில்லை. அவனுக்கு அந்த ஆர்வம் இருக்குங்கிறது தெரியும். அதே நேரத்தில் படிப்பு நம்ம இதில் ஒரு பெரிய ஆஃபீஸராக ஒரு ஐஏஎஸ்ஸோ ஒரு ஐபிஎஸ்ஸோ அந்த மாதிரி வரணும்னு நினச்சது வந்து ஆசை வந்து நிறைவேறவில்லை. ஆனால் அந்த மினிஸ்டராகவோ அந்த இதோ கேரக்டராகவோ 60 அப்புறம் எனக்கு சசிகுமார் வந்து ஈசன் ஒரு படத்தை கொண்டு வந்து நீ தான் ஆக்ட் பண்ணு சொல்லி என்னை நடிகராக்குனாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு 18 படம் பண்ணிட்டேன். அது மாதிரி நான் 60 நான் நடிக்க ஆரம்பித்தேன். இப்போ என் பேரை வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்துகிறோம். இவர் வந்து எப்போவுமே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு. தெலுங்கு வாரிசுகள் அதாவது கிருஷ்ணா பையனாக இருக்கட்டும், என்டிஆர் பையனாக இருக்கட்டும், நாகேஸ்வரா பையனாக இருக்கட்டும், எல்லா ஹீரோஸ் பையன்களும் சிரஞ்சீவி பையனாக இருக்கட்டும், எல்லாருமே சக்சஸ் தெலுங்குல. தமிழில் வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய டைரக்டருடைய பசங்க கூட பையன்கள் கூட வாரிசுகள் கூட சக்சஸ் ஆகலை. ஒருத்தர் ரெண்டு பேர் தான் சூர்யா அந்த சிவகுமார் பையங்க அந்த மாதிரி இன்னும் ரெண்டு பேர் சக்சஸ் ஆச்சு. அது ஏதோ சாபக்காரர் மாதிரி தமிழில் இருந்தது. இவரு இங்கே பக்கா தெலுங்குக்காரர், அதனால ஒரு பெரிய சக்சஸ் ஆவாருங்கிறதுல எந்த வித மாற்று கருத்து கிடையாது. அவர் இன்று ஹீரோவாக உருவெடுத்திருக்கின்றார். அவரை வளர்த்து வாழ்த்தி வரவேற்க வேண்டியது தொழில்நுட்ப கலைஞர்களான பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய சரித்திரம் இதுதான், என் கலைத்துறையிலே என்னுடைய குடும்பமே கலைத்துறையில் தான் இருக்கிறது. இன்னும் பேரன்கள் இருக்கிறார்கள், இன்னும் 2-3 பேரங்க, அவங்களும் சினிமாவில் தான் நடிக்கிறாங்க போகிறாங்கன்னு செய்திகள் வருது. ஆக மொத்த பேரும் சினிமா தான் தான்
கலைஞரை வந்து ஒரு வாரத்தை சொல்லாத எப்போ பார்த்தாலும் நீ நினைச்சது நடக்காத நடக்கிறது தான் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இவங்க அம்மாவை அப்பா கல்யாணம் பண்ணி வச்சது அவர் தான். எங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் வேண்டாம் இருந்தாலும் அவர் தலைமையில் தான் நடக்கும். இன்று அவர் இல்லை என்றாலும் அவருடைய வாழ்த்துக்களுடன் இன்று அவர் எழுந்திருந்தால் கண்டிப்பாக என் பையன் இரவாவில் கூட அவர் தான் முதல்ல வாழ்த்தி அவர் தான் முதல் இது பண்ணார் பெரிய பையன் உதயாவை. அதுக்கப்புறம் விஜய் டைரக்டர் ஆனவொன்னே ரொம்ப சந்தோஷப்பட்ட மதராசப்பட்டம்னு ஒரு படத்தை அவரே வாங்கி எல்லாத்தையும் பெருமையாக அளவு என் தம்பி பையன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்பட்டார். மதராசப்பட்டம் அவரே வாங்கினார் அந்த படத்தை. அது மாதிரி இப்போ இருந்திருந்தால் என் பேரனையும் அவர் வாழ்த்தியிருப்பார். இருந்தாலும் அவர் மேலே இருந்து வாழ்த்துவார் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த வாழ்த்துக்களுடன் அவருடைய வாழ்த்துக்களுடன் பெரிய வீரராக வந்து நம்மளை எல்லாம் சந்தோஷப்படுத்துவார் அமரேஷ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாபுரத்தையும் சாமிக்கையும் ரொம்ப அன்போடு அழைப்பேன். அவர் வந்து சதீஷ் குடும்பத்துக்கு மாப்பிள்ளை குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு குரு மாதிரி. அவர் சொல்லத்தான் எல்லாமே செய்வாங்க. என் பொண்ணு கூட கல்யாணம் திருமணம் ஆனதுக்கப்புறம் அவர் சொல்கிறது தான் கேட்பாங்க, நான் சொல்கிறத கூட கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் அந்த குடும்பத்து மேலே ரொம்ப பாசம் உள்ளவர். இவங்களும் அந்த பக்கம் அவர் குடும்பத்து மேலே பாசம் உள்ளவர். அவர் குழந்தை வந்து இல்லாமல் ரொம்ப நாள் இருந்தது. நான் வேண்டி வந்து அங்கே போய் இருக்கையில் முதல் பிறந்தவொன்னு நான் தான் கையில் வாங்கினேன் அந்த குழந்தைய. அந்த மாதிரி அவருடைய குடும்பத்துக்கும் நம்ம எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு உறவு உண்டு. அந்த உறவு அவர் வந்து இவரை பார்ட்னராக நண்ப பங்குதாரராக இருந்து செய்கிறார். அதனால் அவருடைய ஆசீர்வாதமும் அமரேஷுக்கு முழுக்க இருக்கும் என்பதில் வந்து எங்கள் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவரும் பணம் போட்டிருக்காரு. அதனால் கண்டிப்பாக அவர் வேண்டிக்கிடுவார், சந்தோஷப்படுவார். அவருக்கு உறுதியாக இருக்கும் சேகர் மற்றும் தெலுங்கு காரங்க பிரதர்ஸு எல்லாரும் வாழ்த்தார்கள் என்று கூறி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ப்ரைட் மூமெண்ட்டாக இருக்குது. நாங்கள் பார்த்த அந்த குழந்தை இன்னைக்கு ஹீரோ. நீ ஹீரோ தான், நானும் ஹீரோ தான். என்னன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பேச்சு வரல, ஆக்சுவலாக எப்பயுமே பெருசாக பேச்சு வரல. என்னையும் சொல்லிக்கிறேன், இது அட்வைஸ் இல்லை, இது அமரேஷுக்கு நான் சொல்லிக்கிற விஷயமா. இண்டஸ்ட்ரியில் நமக்கு வந்து ஐயா இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, எல்லா பாகமும் இருக்காங்க. ஆனால் நம்ம நம்ம திறமையை காமிச்சா மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில் நிற்க முடியும். ஸோ வந்து இண்டஸ்ட்ரியில் நிற்கிறதுக்கு நம்ம நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை வளர்த்துட்டு நம்மளை டேலண்ட்ஸ் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நிறைய இதாக எல்லாரும் ஈஸியாக வந்துடலாம், ஐயா இருப்பாங்க, மாமா இருக்காங்க, ஈஸியாக வந்துடலான்றது இல்லை. எல்லாத்தையும் மீறி நம்ம இன்னைக்கு எவ்வளோ அவமானங்கள் பட வேண்டியிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கோம், எவ்வளோ இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கோம், எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இந்த இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஸ்டாராக ஆகிறதுனா என்னுடைய ஆசை. ஸோ நிச்சயமாக சீக்கிரமாக நாங்கள் ரெண்டு பேருமே படத்தை நடிப்போம், அதுவும் நடக்கும். ஸோ இதுதான், இது வந்து மற்றபடி வந்து அவன் பயங்கர டேலண்டடு, அமரேஷ் ரொம்ப டேலண்டடு. அதே மாதிரி எல்லாருமே எல்லாமே ஈஸியாக வந்து படிப்பு விஷயத்துலையும் சரி எல்லாமே டேலண்டடான பையன். ஸோ நிச்சயமாக இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஹீரோவா, தமிழ் தெலுங்குல இல்ல ரெண்டு லாங்குவேஜ்லையும் ஒரு மிகப்பெரிய ஹீரோவார் வருவார். அதனால எல்லாம் இந்த பிளஸிங்ஸ் பத்திரிகை மீடியா எப்படி எங்களெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்களோ, இந்த பத்திரிகை மீடியா இல்லைன்னா இன்னைக்கு நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் நான் எப்பயுமே வந்து பத்திரிகை மீடியா தான் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த பேஸ் வந்து எங்கள் ஃபேவர் தான். ஸோ அவருடைய அவருடைய பேரை வந்து நாங்கள் எல்லாருமே வந்து அதை நாங்கள் காப்பாற்றணுன்றது எங்களுடைய ஆசை. ஸோ இதே மாதிரி வந்து ரொம்ப எபிடியன்ட் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு இடையா தமிழ் சினிமாவுக்கு வந்து, தமிழ் சினிமாவுக்கும் சரி தெலுங்கு சினிமாவும் சரி ஆல் லாங்குவேஜ் ஆர்டிஸ்டாக இருப்பார். கூடிய சீக்கிரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்டாக நான் பார்க்கணும்னு ஆசை. அதே மாதிரி இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற சாமிஜி, எங்களுக்கு எல்லாமே ஃபேமிலி மாதிரி அவங்க. ஸோ சாமிஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி டோட்டல் டேரக்டர், ஒரு டேரக்டர் வந்து ஒரு இவ்வளோ சின்ன பையனாக ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயத்த ஸ்கிரிப்ட் பண்ணி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயம், இந்த டீம் ரொம்ப ஹெல்ப் டீமாக இருக்குது. டைட்டிலும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரங்கோலின்ற டைட்டில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு யூத் டீமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நன்றி, இங்கே வந்து எல்லாருக்குமே நன்றி.
நிச்சயமா மிகப்பெரிய உயிராக எதிர்பார்ப்போம். சிவன் கண்டிப்பா என்னுடைய பசங்களும் நானே தவிர்த்தாலும் அது கண்டிப்பா வந்து அதுலதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சினிமான்றது வந்து ஒரு பாட்டு. இப்ப நான்லாம் வந்து சினிமாவை பேர எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு சினிமாவை பேர நிறைய தெரியும். சினிமான்றது வந்து ஒரு பாட்டா இருக்கட்டும், அதே சமயத்துக்கு இன்னொரு விஷயமும் நீ கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும், நிறைய எனக்கு தெரியும். அதனால நான் சின்ன இது வந்து அட்வைஸ் கிடையாது, எனக்கு நீ ஃப்ரெண்டு நல்லா தெரியும். அதனால ஸோ ஆல் த பெஸ்ட், குட் லக், தேங்க்ஸ் எவ்ரிபடி சார், எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை மீடியா எல்லாருமே வந்து எங்களுக்கெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுங்க, அதை விட இன்னும் மடங்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ. நியூ ஸ்டார்ட் கண்டிப்பாக வெரி டேலண்டட், எல்லா பிளஸிங் சார் பண்ணணும். வெரி ஹார்ட் ஒர்க்கிங், சின்ன வயசுல பார்த்துட்டு இருக்கோம். இஸ் வெரி ஃபோக்கஸ்ட் அண்ட் அவரோட ஃபோக்கஸ் தான் அவர் ஐ திங்க் இஸ் கோயிங் டேக் மோர் ரைட்ஸ். கண்டிப்பாக அவர் வந்து நெக்ஸ்ட் சக்ஸஸ் ஆகணும், அதுதான் நல்லா பிளஸ் பண்ணணும். குட் ப்ராஜெக்டோ வேலி மெயின்டர்ஸ் அண்ட் அவங்க டீம் நல்ல டைரக்டர் கிடச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் ஃபார் ஹிம். அது வந்து இன்னும் நிறையா அவர் ட்ராவல் பண்ணுவார், ட்ராவல் பண்ணணும். இட்ஸ் ஆக்சுவலி ஒரு சாஃப்ட் ஃபோன்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள், கண்டிப்பாக யூஸ் டு க்ரோ மோர். அண்ட் மை சின்சியர் அட்வைஸ் இஸ் டு பி டெடிக்கேட்டட் அண்ட் கீப் லுக்கிங் அப். காட் பிளஸ் த என்டையர் டீம், தேங்க் யூ. வணக்கம், நான் இந்த படத்தோட டைரக்டர் வேலி. இப்போதான் இந்த படத்தோட டைட்டில் ரங்கோலி. இந்த படம் மே மாதம் ஷூட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக மேக்குள்ள இந்த படம் முடிச்சு மேக்ஸிமம் ஜூலை ஆகஸ்டுக்குள்ள பிளான் ஓவரால். அண்ட் இந்த படத்துக்கு அம்ரேஷ் ஒரு முக்கியமான ஹீரோ. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கே சுந்தரமூர்த்தி. அண்ட் இந்த படத்துக்கு வந்து மருதநாயகம் வந்து கேமரா பண்ணுறது. அண்ட் எடிட்டர் வந்து சத்யநாராயணன். போதும், சொல்லுங்க. ஷூட் ஸ்டார்ட் ஆகுது சொல்லுங்க. பசங்களை வச்சு ஜாலியாக ஒரு படம் பண்ணுறோம். அண்ட் வெறும் எப்படி சொல்கிறது, எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் இல்லாமல் அந்த அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு பொலிட்டிக்காக ஒரு படம் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மியூசிக்கல் ஆல்பம்னு சொல்லலாம், லைக் அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் இந்த படத்தை இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு லைக் இந்த ஒரு படமாக பண்ணுறதுக்காக முன்னாடி வந்த என்னோடய ப்ரொடியூசர்ஸ், தயாரிப்பாளர்கள் பாபுரதி சார் அண்ட் சதீஷ்குமார் சார், நீங்கள் எல்லாருக்கும் என்னோடய ரொம்ப நன்றி, நன்றியை தெரிவிச்சுக்கேன். அண்ட் தேங்க்யூ. இந்த சின்ன வயசில் இவரை ஹீரோவாக்குறது இந்த சப்ஜெக்ட் வந்து இவருக்கு போதான சப்ஜெக்ட், அதனால தான் இப்போ வந்து ஹீரோவாக்கணும். ஹாய், தந்திருக்கிற பெஸ்ட் பீப்புளுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சாமிஜி, அப்பா அம்மா. ஏன்னா யாருமே வந்து இந்த வயசில் சினிமாக்கு அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னை சப்போர்ட் பண்ணி என் டேலண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஐயா, மாமா, விஜய் மாமா, விஜய் மாமா, அவங்க சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் கண்டிப்பாக என்னால் இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்திருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். அண்ட் வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ. கோபுரம் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் பிரதர் கே பாபு ரெட்டி உங்களுக்கு சிங்கிள் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்கேன். இல்லாமல் என்னோடய பையன் அமரேஷ் ஃபஸ்ட் டைம் அவர் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி உதய், விஜய் மாமா, இளவரசன் மாமா எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எஸ்பெஷலி என் ஒய்ஃப், என் ஃபேமிலி எல்லாருக்கும் நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. மீடியா வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், இந்த சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எல்லாமே பெஸ்ட் பண்ணணும் நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். மீடியா மக்களுக்கு, மீடியா மக்களுக்கு, சென்னை சதீஷ் ஹீரோ செய்யாலி చిన్నతనం నుంచి కదా చెప్పుతూ
అనుకున్న రోజు ఈ రోజు నెరవేరింది. అక్కడ మనం రంగోలి అనే పేరుతో ఈ సినిమాను ప్రారంభిస్తున్నాం. ఈరోజు మంచి రోజు అని చెప్పేసి మనకు ఈరోజు కార్యక్రమాలన్నీ కూడా మా పూజా కార్యక్రమంలో నెరవేరుస్తూ ఈ యొక్క రంగోలి అనే సినిమా ఒక చాలా గొప్ప స్థాయిలో ఉండాలని నేను కోరుకుంటున్నాను. ఇక్కడ వచ్చిన అందరి పెద్దలకు కూడా మా నమస్కారాలు చెబుతూ మీరు వచ్చిన దానికి మా కృతజ్ఞత తెలుపుతున్నాను. ఈ రంగోలి అనే సినిమాకు చాలా తెలుగు హిందీ ఇన్ని భాషల్లో మంచిగా తయారు చేయించి చేయాలని ఉద్దేశంతో కూడా ఈ విధంగా నిర్ణయించాము. ఇంకా జరగబోయే రోజుల్లో ఇంకా పెద్ద సాయి పోవాలని అమరేష్ కోరుకుంటున్నాను. మీడియా మిత్రులకందరికీ నా నమస్కారాలు చెప్తున్నాను. అందులో ఎల్ఆర్ఆర్ సపోర్టు బ్లెస్సింగ్స్ వెల్కమ్ ఇన్ ది ఫిలిం ఫిల్మ్ బాలి సార్ ఉంది నంచి అప్పుడు ప్రొడ్యూసర్స్ సతీష్ సార్ ఎల్ఆర్కిం రెండు నంచి ఎల్ఆర్ఆర్ బ్లెస్సింగ్స్ సపోర్టు ఇన్ ది మూవీకి వెనుకలు వేయడం. థ్యాంక్ యూ, థ్యాంక్ యూ సో మచ్.